வெல்கம் டு அல்ட்ரா மைன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற கேள்வி பதில்கள்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் எப்படி நம்ம இங்கிலீஷ்லேயே கேட்டு இங்கிலீஷ்லேயே ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பில்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃபர்ஸ்ட் ஒன் நீ யாருக்காக வெயிட் பண்ணுற அப்படின்னு கேட்குறதுக்கு ஹூ ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் ஹூ ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் அப்படின்னு கேட்கலாம் இப்போ அதுக்கு நான் என் ஃப்ரெண்டுக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை ஃப்ரெண்ட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் அப்படின்னு கேட்கலாம் இப்போது நான் ஒன்றை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ கேம் டு சி யூ ஐ கேம் டு சி யூ அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் என் புக்கை எப்போ தருவேன் அப்படின்னு கேட்குறதுக்கு வென் வில் யூ ரிட்டன் மை புக் வென் வில் யூ ரிட்டன் மை புக் அப்படின்னு கேட்கலாம் நான் நாளைக்கு தருவேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ வில் ரிட்டன் இட் டுமாரோ ஐ வில் ரிட்டன் இட் டுமாரோ அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் நீ ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்குறதுக்கு வைடின் ட்யூ டெல்மிடின் டியூ டெல்மி அப்படின்னு கேட்கலாம் நான் அதை சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஃபர்காட் டு சே இட் ஐ ஃபர்காட் டு சே இட் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் இப்போது பஸ்ஸை எப்போ எடுப்பாங்க இல்லை பஸ்ஸு எப்போ கிளம்பும் இந்த மாதிரி கேட்குறதுக்கு வென் மில் த பஸ் லீவ் வென் வெண்மில் த பஸ் லீவ் அப்படின்னு கேட்கலாம் இப்போ அதுக்கு பஸ் எட்டரை மணிக்கு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லணும்னா இட் வில் லீவ் அட் எயிட் தேர்ட்டி இட் வில் லீவ் அட் எயிட் தேர்ட்டி அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் நீ யார் கூட பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஹூ ஆர் யூ டாக்கிங் டூ ஹூ ஆர் யூ டாக்கிங் டூ அப்படின்னு கேட்கலாம் நான் என் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் டாக்கிங் டு மை ஃப்ரெண்ட் ஐ எம் டாக்கிங் டு மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு வென் டிட் திஸ் ஹேப்பன் வென் டிட் திஸ் ஹேப்பன் அப்படின்னு கேட்கலாம் இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னா இட் ஹேப்பன் அகோ இட் ஹேப்பன் அகோ அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன்

இப்போது என் சொந்த ஊர் திருச்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு மை ஹோம் டவுன் இஸ் ட்ரிச்சி மை ஹோம் டவுன் இஸ் ட்ரிச்சி அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்குறதுக்கு ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்கலாம் இப்போ ராஜு தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லணும்னா ராஜு இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ராஜு இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம் லாஸ்ட் ஒன் நீ நல்லா சமைப்பியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ குட் அட் குக்கிங் ஆர் யூ குட் அட் குக்கிங் அப்படின்னு கேட்கலாம் இப்போ அதுக்கு நமக்கு நல்லா சமைக்க தெரியும் அப்படின்னா நான் நல்லா சமைப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எஸ் ஐ எம் குட் அட் குக்கிங் எஸ் ஐ எம் குட் அட் குக்கிங் அப்படின்னு சொல்லலாம் இல்லை எனக்கு சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்லணும்னா நோ ஐ எம் நாட் குட் அட் குக்கிங் நோ ஐ எம் நாட் குட் அட் குக்கிங் அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் ஆர் ஐ ஐ டோன்ட் டோன்ட் நோ நோ ஹவு ஹவு டு டு குக் குக் இப்போ இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நல்லா வருமா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆர் யூ குட் அட் அப்படின்னு கேட்டு எந்த விஷயத்தை கேட்கணுமோ அதை கேட்கணும் இப்போ எக்ஸாம்பிள்க்கு நீ நல்லா டான்ஸ் ஆடுவியா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆர் யூ குட் அட் டான்சிங் அப்படின்னு கேட்கலாம் ஆர் நீ நல்லா பாட்டு பாடுவியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ குட் அட் சிங்கிங் அப்படின்னு கேட்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபார் வாட்சிங்